Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா கொஞ்சம் டிஃபரண்டா கிட்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி ஸ்வீட் மிக்சர் பாத்தீங்களா அது நம்ம சுலபமா வீட்லயே செஞ்சிரலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் செய்ய போறோம் அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு 1/2 கப் அரிசி மாவு मंज पड़ी उप टी स्पून कुछ कल ऊती பாருங்க இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ இதல கொஞ்சமா சூடா இருக்கிற எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு இதை ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு எடுத்து இந்த சேவ் புரியற இந்த அச்சில போட்டு போட்டுக்கலாம் सन्नमा பாருங்க ரெடி ஆயிருச்சு எடுத்துறலாம் மீதி இருக்கிற மாவு இந்த மாதிரி நம்ம சேவ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நாம வந்து பூந்தி செய்யறதுக்கு காரா பூந்தி செய்யறதுக்கு அதே பவுல்ல எடுத்துர்க்கேன் அதே மெஷர்மென்ட்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு 1/2 கப் அரிசி மாவு கொஞ்சமா உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இது போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கலந்துக்கலாம் பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி ஊத்துற பதத்துக்கு கரைச்சாச்சு இப்போ நம்ம காரா பூந்தி போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து ஆயில் வெச்சிருக்கேன் ஆயில் ஹீட் ஆயிச்சு இப்போ இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம் பூந்தி கரண்டி இருந்தா கூட பூந்தி கரண்டி போட்டுக்கோங்க கொஞ்சமா மாவு எடுத்துட்டு கலந்து விட்டுடலாம் இதான சீக்கிரம் இதுவும் ரெடி ஆயிடும் சோ பாருங்க சலசலப்பு அடங்கிருச்சு ரெடி ஆயிருச்சு மீதி மாவு இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ஆயில்ல நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் பாருங்க வேர்க்கடலை வறுத்துருச்சு இது தனி எடுத்து வச்சிரலாம் இதல கொஞ்சமா முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி சேவக்கணும் இப்போ பாருங்க முந்திரி நல்லா வந்து வறுத்துருச்சு இது தனி எடுத்து வச்சிரலாம்
கொஞ்சமா பாதாம் பாருங்க பாதாம் வறுபட்டுருச்சு இது எடுத்துக்கலாம் இதல கொஞ்சமா காஞ்ச திராட்சை பாருங்க காஞ்ச திராட்சை வறுபட்டுருச்சு ஊத்தி வந்துருச்சு இதே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை இது ரெடி ஆயிடுச்சு मिक्सर मिक्स पड़ा ना ऐसे पटे सेव कुटे मीति पड़च कारा पुंदी मुंद्रि बादाम पाउडर शुगर சக்கரை வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்ப கலந்துட்டோம் அவ்வளவுதாங்க நம்ம ஸ்வீட் மிக்சர் ரெடிங்க इारें नाम से स्वीट मिक्चर पाती सीक्रम से कुछ रहा लाइक पड़ी सापड़वा वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग कमेंट पड़ूंग।